அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தா, அவங்களுக்கு முஸ்லீம் எங்களை எம்பிகளை பற்றி தான் திரும்பவும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது முஸ்லீம் எம்பிகளோட ஆதங்கம், அதாவது அவங்கள அவமானப்பட்டதுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் வந்து வீர வசனங்களோடு எங்களை ஹாரிஸ் எம்பி வந்து விளங்கினார். அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க, அந்த இல்லையா பார்க்காதவங்க அந்த போடுறீங்க பாருங்க. முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்களை அவர்கள் ஊருக்கு வந்தால் தாக்க வேண்டும் என்று வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில் அவர் பேசிய விடயம் இன்று எமது சமூகத்தில் பெரும் கொதிப்பு அலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவருக்கு எமது சமூகத்தின் வரலாறு தெரிய வேண்டும். இந்த நாட்டில் சிங்கள முஸ்லிம் உறவு என்பது 1000 வருடங்களுக்கு மேலானது. எம்சி அப்துல் ரஹ்மான் தொடக்கம் பல முஸ்லிம் தலைவர்கள் இந்த நாட்டில் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அவருக்கு புதிதாக முஸ்லிம் சமூகத்தின் ஒரு காவலனாக அவரை அவர் ஒரு அவதாரம் எடுப்பது, அவர் கடந்த கால முஸ்லிம் தலைமைகளின் வரலாற்றை அவர் பார்க்க வேண்டும். 2015 அழுக்கமா வந்த பொழுது இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்காக முகம் கொடுத்தார்கள். 2001 மாவுநிலை பிரச்சனை வந்த பொழுது எங்களுடைய தலைமை ரோஃபாக்கி அமைச்சு பதவியை தூக்கி இருந்தது. அதே போன்று சாதாரண என்ற பெயர் தாக்குதலை செய்த பின்பு ஒட்டுமொத்த முஸ்லிம் அமைச்சர்களும் ராஜினாமா செய்தோம். எமது முஸ்லிம் சமூகத்தின் உரிமைக்காக எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசிடம் பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சனையை தீர்க்க முற்படுகின்ற பொழுதோ, கடந்த காலத்தில் அவருடைய பாட்டனார் தொடக்கம் எமது முஸ்லீம் இளைஞர்களை நோக்கி முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாக்குங்கள் என்று கூறுவதற்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்பதுதான் இன்று நாங்கள் கேட்கின்ற கேள்வி. எங்களுடைய வேர்வை, எங்களுடைய மூச்சு என்பது இந்த சமூகத்தின் பால் இருக்கின்றது. ஆனால் இரட்டை வீடம் போடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. நிதானமாக பேசக்கூடிய தலைமைகளாக பலவர் இந்த சபையில் இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் காவடி எடுத்து ஆடுவது போன்று இந்த சபையில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று தெரியாமல் இவ்வாறு பேசுவதை எங்களால் அனுமதிக்க முடியாது. அதாவது அவர் வந்து கூறியிருந்தாரு, கடந்த வாரம் சாணக்கிய மன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து முஸ்லீம் எம்பிக்கள் வந்து முஸ்லீம்களுடைய பிரச்சனைக்கு பேசுவதில்லை, குரல் கொடுப்பதில்லை என்ற மாதிரி பேசியிருந்தார். எல்லாம் பார்த்தீங்க, அதுக்கு வந்து இந்த ரோஷம் வந்துருச்சு போல எங்கள் எம்பிமார்களுக்கு. அதுக்காக வேண்டி அதுக்கு பதிலளிக்கும் விதமாக வந்து பாராளுமன்றத்தில் நினைத்து ஹாரிஸ் எம்பி பேசியிருந்தார். அவர் பேசியதை வந்து அதாவது முஸ்லீம்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பதற்கு யாரும் தேவையில்லை, நாங்கள் முஸ்லீம்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் இருக்கின்றோம், யாரும் வேறு எம்பிக்கள் வந்து குரல் கொடுக்க தேவையில்லை என்ற மாதிரி பேசியிருந்தார். அதாவது எம்பிக்கள் நாங்களும் குரல் கொடுக்க மாட்டோம், வேறு யாரும் குரல் கொடுக்கக்கூடாது மாதிரி பேசினார் என்னமோ தெரியா. அதாவது முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கறது வந்து மிக குறைவு முஸ்லீம் எம்பிக்கள். அதான் தான் நான் சொல்கிறேன், மிகவும் ஒரு நிறைய எம்பிமார்கள் இருக்கிறாங்க, நல்ல பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது அந்த வகையில் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் முஸ்லீம்களுக்காக வந்து பேசுவார். அதே மாதிரி இம்தியாஸ் பாக்கில் மாக்கா வந்து அவரும் நல்ல பேசக்கூடியவர். அவரும் சில நேரம் வந்து முஸ்லீம்கள் பிரச்சனையை வந்து முஸ்லீம்களுக்கு பிரச்சனை ஒன்று வரும்போது அந்த பிரச்சனையை மட்டும் படாமலும் மேலுக்கு நோவாமல் அதை கழுவின மீன் இல்லை நலுவின மீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசிட்டு போயிடுவார். ஒரு காரசாரமாக ஒரு ஆழமான ஒரு குரலோ கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி மறைக்கார அவர்களும் முக்கியம் அப்படித்தான். அவங்க வந்து முஸ்லீம்களுக்காக வேண்டி பேசுறது குறவுன்னு தான் சொல்லிடும் முஸ்லீம். ஏன்னா மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய சமூகத்துக்கு பேசுகின்ற அளவுக்கு இவர்கள் யாரும் பேசுவதில்லை. ஆனால் சொல்லுவார்கள், பாராளுமன்றத்தில் பேசாமல் நாங்கள் வந்து ராஜதந்திர முறையிலோ வேறு எந்த சரி முறையிலோ நாங்கள் முஸ்லீம்களுக்கான உரிமைகளை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படியோ தெரியாது, எனக்குண்டா தெரியாது. அதே மாதிரி தான் ஒரு மேலும் சொல்லியிருந்தார் வந்து முஸ்லீம் இளைஞர்கள் வந்து கொதிச்சு பேட்டிக்கிறாங்களாம், முஸ்லீம் மக்கள் சமூகம் வந்து கொதிச்சு பேட்டிக்கிறாங்களாம், முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெருவில் போக போல தாக்குதல் நடத்துவாங்க முஸ்லீம்கள் அப்படின்ட்டு சாணக்கிய அனுப்பி அவர் சொன்னதுக்கு இவர் வந்து அப்படி சொல்கிறாரு, குருவருக்கு போனால் தாக்குதல் நடத்துவாங்களாம், அதுக்கு வந்து முஸ்லீம்களில் பிரிவினை உண்டாக்கவானான்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஆனால் எனக்கு தான் தெரியலை, உங்களோட வீடியோவுக்கு கீழே வந்து அவரோட வீடியோவுக்கு கீழே வந்து போயிட்டு பார்க்க போகல முஸ்லீம்கள் கொதிச்சிருந்தாங்க, ஆனால் யாருக்கு எதிராக கொதிச்சிருந்தாங்கன்னு பார்த்தா விளங்கும். அவருடைய ஸ்பீச்சில் வந்து யாருக்கு எதிராக கொதிச்சு நாங்கள் கமெண்ட்களை பார்க்க போகல விளங்கிச்சு. முஸ்லீம்கள் தான் முழுக்க முழுக்க ஆர்எஸ் எம்பிக்கு தான் ஏசி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல்
எங்களோட சமூகத்துக்கு பேசுறதுக்கு வேற தான் வார்த்தைகளை வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். மிகவும் ஒரு அருவறுப்பான உரையும் தான் சொல்லிடும். எதிர்காலத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனை குரல் கொடுக்காவிட்டால் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் இவருடைய உரை அந்த நிகழ்ந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் முழு மூச்சாக உயிரையும் கொடுத்து முஸ்லீம் சமூகத்துக்காக அவர்கள் வந்து பாடுபடுவார்கள் என்று கூறியிருந்தார். அது மாவனில் பிரச்சனை வரும்போது அந்த சில உதாரணங்களை எடுத்துச்சு. மாவனில் ஜாகிரானுடைய பிரச்சனை டைமில் வந்து முழுவதுமாக எல்லா எம்பிக்களும் ராஜினாமா செய்ய முன்னுக்கு வந்ததாகவும் ராஜினாமா செஞ்சதாகவும் கூறினது. அது வந்து நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது தான். அதுக்காக தான் உங்களோட பார்லிமெண்ட்டுக்கு எல்லா முஸ்லீம்களும் வாக்களித்து அனுப்பிக்கிறாங்க, இல்லாட்டி அப்படி அனுப்ப தேவையில்லை. ஆகவே மற்ற மதத்தவர்கள் எம்பிகள் யாராக இருந்தாலும் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கும் போது அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அது எங்களுக்கு எதிர்கால முஸ்லீம் சமூகத்துக்கு வந்து ஒரு பிரயோசனம், ஒரு நன்மையாகத்தான் இருக்கும். நாங்களும் எங்களுடைய எம்பிமார்களும் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் நாட்டு பிரச்சனை அனைத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் கிடைக்கின்ற சில நிமிட நேரங்களில் மக்களுக்காக பேசாமல், நாட்டுக்காக பேசாமல், முஸ்லீம் சமூகத்துக்காக பேசாமல் அவருடைய அந்த சொந்த அவமானப்பட்டதை அது கருத்தில் கொண்டு அதை பேசியிருந்தார். அதே போல் மர்ஜான் எம்பியும் கூட இதுவரைக்கும் இத்தனை மாதங்களுக்கு பிறகு தெரியாது அவருடைய முறை முதல் உரை நிகழ்த்திருந்தார். அதுவும் 2-3 தாள்களில் யாரோ எழுதி கொடுத்ததை வந்து அவர் வாசிச்சுட்டு போனார். இங்கிலீஷ் மீடியம் என்ன மாதிரி அவர் படித்தார், தமிழ் வாசிக்க கஷ்டப்பட்டு வாசித்தார். அவரும் சொல்லியிருந்தார், முஸ்லீம்களுக்காக முழு மூச்சுடன் செயற்படுறோம், முஸ்லீம் உரிமைகளுக்காக வந்து நாங்கள் பாடுபட்டுறோம், பாராளுமன்றத்திலலாம் இப்படி வந்து பேச தேவையில்லை, பேசாமல் நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தார். அப்படி பெற்றுக் கொடுத்தீங்கிறார் என்ன எங்களுக்கு தெரியா, தெரிஞ்சவங்க வந்து கீழே சொல்லுங்கள். அதே போல் அரசியலுக்காக இரட்டை வேதம் போட்டுறவர்கள் அப்படி இப்படின்னு வந்து நிறையா அவர் அந்தந்த எழுதி கொடுத்த பேப்பரில் வந்து வாசிச்சுட்டு போனார். ஆனால் இதுக்கு முந்தைய எந்த ஒரு பிரச்சனை எதுவும் பாராளுமன்றத்தில் எழுப்பி இவர்கள் பேசவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இது மாதிரி இனங்களுக்கு இடையிலான விரிசல்களை ஏற்படுத்தும் பேச்சுகளை பாராளுமன்றத்திலோ அல்லது வெளியிலேயோ தவிர்ப்பது மிகவும் காலத்தின் கட்டாயமாகும் என்று எங்களுடைய நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது. ஓகே, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.